கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக. யோபுவின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த வாரம் யோபு 18 அதிகாரம் முதல் 21 அதிகாரம் வரை உள்ள காரியங்களை நாம் தியானிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவினுடைய நெருக்கடியான நேரத்திலே யோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய ஆஸ்தி சம்பத்தி எல்லாவற்றையும் இழந்து, தனியாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே நண்பர்கள் மாறி 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 அவரை குற்றம் சொல்லுகிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் வசைப்பாடுகிறார்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். யோபு பேசி முடிக்கிறார் 17 அதிகாரத்தில். 18 அதிகாரத்தில் திரும்பவுமாக்க பில்தாத் ஆரம்பித்துக் கொள்ளுகிறார். அதாவது யோபுவினுடைய நண்பர்களுக்கு யோபுவின் மேலே ஒரு பெரிய விரக்தி. இவன் செய்கிற காரியத்தை ஒத்துக்கொள்ளுவதில்லை என்கிறதான வாதத்தை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். யோபுவை, அதாவது பொல்லாதவர்களினுடைய அந்த வரிசையிலே கொண்டு வந்து எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை யோபு நிராகரிக்கிறார் என்று சொல்லி எப்படியாகிலும் அதை நிரூபித்து அவர்களுடைய வரிசையிலே கொண்டு வந்து இவர்களை யோபுவையும் நிற்க வைக்க வேண்டும் என்பது இவர்களுடைய காரியமாயிருக்கிறது. அந்த வகையில் யோபுவினுடைய புஸ்தகம் 18 அதிகாரத்தில் யோபுவினுடைய நண்பராகிய பில்தாத் ஆரம்பிக்கிறார். அவர் 19 வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க கேட்கலாம். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இது பில்தாத் சொல்லுகிற காரியத்தினுடைய பின்னணியம் என்ன? அவன் ஜனத்துக்குள்ளே புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தரை நிராகரிப்பதால் ஏற்படும் பின்விளைவுகளை யோபுவினுடைய சொந்த துன்பம், அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான பிரச்சனைகளை வைத்தே அந்த வெளிச்சத்திலே இவர் விவரிக்க விரும்புகிறார். இந்த பில்தாத் பில்தாத் முடித்த உடனே சோப்பாரும் ஆரம்பிக்கிறார். சோப்பார் என்ன சொல்லுகிறார்? யோபின் புஸ்தகம் 20 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். நீங்கள் பாருங்கள், ஒருவர் மாறி ஒருவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் எப்படியாகிலும் யோபுவை இந்த வரிசையிலே அவர்கள் சிக்க வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுக்கிற முயற்சி, அவர்களுடைய காரியங்கள் தெளிவாய் புரிகிறது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யோபுவுக்கு கர்த்தரை தெரியும். யோபு கர்த்தரை அறிந்திருக்கிறவர். இன்னொன்று கூட நாம் இந்த யோபுவினுடைய புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு யோபுவின் மேலே எந்த கோபமும் இல்லை. வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 1:8 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் கொடுத்த அற்புதமான சாட்சியை பார்த்தீங்களா? நமக்கு என்ன புரிகிறது இந்த விஷயத்திலிருந்து? கர்த்தருக்கு யோபுவின் மேலே எந்த கோபமும் இல்லை. கர்த்தர் யோபுவை அறிந்திருந்தார், யோபுவும் கர்த்தரை அறிந்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபுவினுடைய நண்பர்கள் வேதாகமத்தினுடைய சத்தியங்களை, வேதாகம உண்மைகளை முழுமையுமாக புரிந்து கொள்ளாமல் அதில் பகுதியை மட்டும் இவர்கள் புரிந்து கொண்டு அதையும் வித்தியாசமாக புரிந்து கொண்டதினால் யோபுவினுடைய துன்பங்களை வைத்து யோபுவை ஒரு முறையற்றதான ஒரு முடிவை அவர்கள் எடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதை
இந்த யோபுவினுடைய நண்பர்களுடைய முடிவுகளால் நானும் நீங்களும் கற்றுக்கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நீதி என்று சொல்லும் பொழுது ஏதோ நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:21 என்ன சொல்லுகிறது? கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இந்த மாதிரி இருக்கிற வசனங்களை வைத்துக் கொண்டு சிலர் வேதாகமத்தினுடைய காரியங்களை வித்தியாசமாக விளக்குவார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீதிமொழிகள் இவ்வாறு சொல்லுகிறது, துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். அது உண்மைதான். இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், யோபு துஷ்டனா? இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த பில்தாத்தும் எலிப்பாசும் சோப்பாரும் யோபு ஒரு துஷ்டன் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆகினாலும் உனக்கு வந்த தண்டனை துஷ்டத்தனத்தினால் வந்த தண்டனை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நீதிமொழிகள் அவ்வாறு தான் சொல்லுகிறது, துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், ஆனால் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். கேள்வி, யோபு துஷ்டனா? என்ன பதில்? கர்த்தர் சொல்லுகிற பதில், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்கிறதான விஷயத்தை, அந்த வார்த்தையை துஷ்டத்தனத்திற்கு விலகுகிறவன் என்று கூட சொன்னால் சரியாக பொருந்தும். அடுத்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நபர்கள் பூமியிலே யாருமே இல்லை, யோபு ஒருவரை தவிர பூமியிலே ஒருவனுமே இல்லை. யோபு தனித்து விளங்குகிறார் தேவனுடைய பார்வையில். தேவனுடைய பார்வை யோபுவின் மேல் விழும் பொழுது மற்ற எல்லாரை காட்டிலும் நீதிமானாக சன்மார்க்கனாக தேவனுக்கு பயப்படுவதிலே ஒரு சரியான ஒரு நபராக, துஷ்டத்தனத்திற்கு விலகி ஓடுகிற நபராக தேவனுடைய பார்வையில் யோபு காணப்படுகிறார். ஆனால் நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ ஒரு துஷ்டன் என்று சொல்லி சொல்லுகிறார். எதை வைத்து சொல்லுகிறார்கள்? அவருடைய துன்பத்தை வைத்து, அவர் அனுபவிக்கிற கஷ்டங்களை வைத்து. ஆகினாலே இந்த எலிப்பாசும் சோப்பாரும் பில்தாத்தும் சொல்லுகிற காரியங்களை வேதம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. துன்பப்படுகிற எல்லாரும் பொல்லாதவர்கள், துன்பத்தை அனுபவிக்காதவர்கள் எல்லாரும் நல்லவர்கள். வேதம் சொல்லுகிறதா அவ்வாறு இல்லை. அதனால் தான் யோபு 21 முழுவதிலும் ஒரு விஷயத்தை அற்புதமாக விளக்குகிறார். அவர் விளக்குகிற காரியங்களை கவனிங்கள். இந்த மக்கள் சொல்லுவதற்கு அந்த துன்பத்தினுடைய சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிற பிரதியுத்தரம் என்ன? யோபு இவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்பதை பாருங்கள். யோபு 21:1 2 வாசிக்க கேட்கலாம். யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். யோபு இவர்கள் பேசுகிறதற்கு ஒரு பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் அப்படி கேட்டால் நீங்கள் பேசவே வேண்டாம், நீங்கள் நான் சொல்லுவதை கேட்கும் பொழுது எனக்கு அது நீங்கள் தேற்றரவு செய்வது போல இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். 3 அவர் சொல்லுகிற விஷயத்தை வாசியுங்கள். நான் பேச போகிறேன், சகித்திருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் பேச போறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதற்கப்புறம் வேண்டுமானால் நீங்கள் என்னை கேலி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்பொழுது யோபு சொல்லுகிற விஷயத்தில் 7 வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். துன்மார்க்கர் ஜீவிக்கிறார்கள், விருத்தி அடைகிறார்கள், வல்லவராகிறார்கள். யோபு சொல்லுகிறார். எப்படி யோபுவினுடைய விளக்கம் இருக்கிறது பார்த்தீர்களா? யோபு கொடுக்கிற அற்புதமான காரியங்களை, யோபு சொல்லுகிற அற்புதமான காரியங்களை நீங்கள் கவனித்தீர்களா? துன்மார்க்கள் ஜீவிக்கிறார்கள், விருத்தி அடைகிறார்கள், வல்லவராகிறார்கள் என்று சொல்லி. இந்த யோபுவினுடைய புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ந்து 21 நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால், 9 வாசியுங்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. துன்மார்க்கனுடைய வீடு,
எப்படி இருக்குமாம்? பாதுகாப்பாய் இருக்கும். தேவனுடைய சாட்டை மீளாறு அவர்கள் மேல் வருவதில்லை. 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் வாழ்நாளெல்லாம் செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். யோபு எப்படி முடிக்கிறார் பாருங்கள். ஒரு சனப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். யார்? இந்த துன்மார்க்கர். யோபு 21 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படித்து பாருங்கள். பில்தாத்தும் சோப்பாரும் சொல்லுகிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அவர் அதை வன்மையாக எதிர்க்கிறார். அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது கர்த்தரை பற்றி நண்பர்களாகி நீங்கள் வைத்திருக்கிற கருத்துக்கள், நீதியை பற்றி நண்பர்களாகி நீங்கள் வைத்திருக்கிற கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்பதை சொல்லுவதற்கு யோபு எடுத்த முயற்சியைத்தான் நீங்கள் 21 அதிகாரம் முழுவதும் படிக்கிறீர்கள். ஆகையினால தயவு செய்து 21 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். துன்பத்தில் இருக்கும் பொழுது யோபு முழுமையாக கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து துன்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் சில கேள்விகள் வரும், சில எண்ணங்கள் வரும். மனிதர்கள், யோபுவும் ஒரு மனிதன் தான். யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 19 அதிகாரம் 11 வசனத்தில். யோபின் புஸ்தகம் 19 அதிகாரம் 11 வசனம். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார், சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அதாவது தீமையை நியாயம் தீர்க்க கர்த்தர் தவறிவிடுகிறார் என்று அவர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. கர்த்தர் தீமையை நியாயம் தீர்க்க தவறிவிடுகிறாரோ, தவறிவிடுவதை போல காணப்படுகிறதே என்கிறதான விஷயத்தை தான் யோபு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு எதிராக யோபு சில சமயம் பேசிவிடுகிறார். அதை நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படி அவர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அதில் தான் யோபுவினுடைய நல்ல குணாதிசயம் விளங்குகிறது. யாராவது ஒருவர் எனக்காக பரிந்து பேச இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சத்தம், அதாவது இந்த வசனங்களிலே அவருடைய துவனி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை நான் தவறாக புரிந்து கொண்டு தவறான வார்த்தைகளை சொல்லி சித்தரிக்கும் பொழுது எனக்காக பரிந்து பேசுவதற்கு, எனக்காக குரல் கொடுப்பதற்கு, எனக்காக வாதாடுவதற்கு, என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒருவர் வேண்டும் என்று சொல்லி யோபு எதிர்பார்க்கிறார். இப்பொழுது நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் 25ம் 26ம் வசனங்களை வாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். யோபுவினுடைய வாயின் அறிக்கை என்ன சொல்லுகிறது? முதல்ல அவர் என்ன சொல்லுகிறார்? அதாவது தம்முடைய கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவராக எண்ணிக்கொள்ளுகிறார் என்று சொன்ன யோபு, இப்படி நான் தவறாக சிந்திக்கிற சூழ்நிலைகளிலே என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு, எனக்காக பரிந்து பேசுவதற்கு ஒருவர் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்த யோபு தன்னுடைய வாயில் என்ன அறிக்கை செய்கிறார் பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தரை அடையாளப்படுத்துவதற்கு இவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? மீட்பர். என்னை திரும்பவுமாக மீட்டுக் கொள்ளப் போகிற ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இவருக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், என்னுடைய பக்கத்தில், என்னுடைய சைடில் ஒருவர் நிற்பார்,
அவர் யார்? அவர் என்னை மீட்கப் போகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர். தேவனுக்கு முன்பாக என்னுடைய காரியங்களை எடுத்துரைக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற விஷயத்தை யோபு தெளிவாக முன்வைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இப்படிப்பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வழியாக கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்வி எழும்பலாம். நான் ஒருவேளை நீதிமானாக இல்லாமல் இருப்பேனோ? மற்றவர்கள் எல்லாரும் நிச்சயமாக ஒரு தீர்மானத்திற்கு தான் வருவார்கள். நாம் துன்பத்தின் வழியாக, பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும் பொழுது 100% நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மேல் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, நம்மை பார்க்கிற ஒரு பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான், அந்த தவறின் நிமித்தமாகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். நமக்கும் கூட சில சமயங்களில் அந்த எண்ணங்கள் வரலாம். இப்படி வரும் பொழுது கர்த்தரை நாம் தவறாக சித்தரிக்கலாம். யோபு சித்தரிக்கிறதை போல ஒரு சில இடங்களிலே, ஒரு சில சூழ்நிலைகளிலே அவருடைய கோபத்தை மேலே காட்டிட்டாருங்க. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அவருடைய விரோதிகளில் ஒருவனாக என்னை பார்த்து விட்டார். யோபு சொல்லுகிறவர், நாம் கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப முக்கியம், யோபு எப்படி என்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லுவதற்கு ஒருவர் இருப்பார் என்கிற நம்பிக்கையில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து என்னை உண்டாக்கின கர்த்தரை, என் தேவனை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நடந்தது என்பதை எனக்கு புரிய வைக்கவும் அவர் உதவுவார். யார் அவர்? மீட்பர். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மள ஒரு சிலர் எல்லா நேரமும் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் கொஞ்ச நேரம் துன்பத்தை, கொஞ்ச நாள் துன்பம் அனுபவிப்பாங்க, கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இப்படி மாறி மாறி வரும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துன்பமே துன்பம் தான், தீராத துன்பம். ஒவ்வொரு நாளும் துன்பத்தின் வழியாகவே கடந்து போய் கொண்டிருப்பார்கள். நாம் துன்பப்படும் பொழுது எல்லா துன்பங்களும் நம்முடைய பாவத்தினால் ஏற்படுகின்றன, அல்லது எல்லாவற்றையும் நம்முடைய கீழ்ப்படிதல்களால் ஏற்படுகின்றன என்று வேதாகமத்தினுடைய கருத்தை உள்வாங்காமல் நாம் இவ்வாறு சொல்வது தவறு. அப்படி இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நம்மை நாமே குற்றம் சாட்டிக் கொள்ளுகிறோமே. அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான், அது சாதாரணமாக நடந்துவிடும். எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வறுமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், அதனால் எனக்கு வறுமை இருக்கிறது என்று சொன்னால் அது சரியாக பொருந்தும். ஏன் பாவர்ட்டி? பிகாஸ் ஆஃப் த லேசினஸ், நம்முடைய சோம்பேறித்தனம். ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை? நான் செய்யலை அதனால் நடக்கலை. இப்படி சோம்பேறித்தனத்தை வறுமையோடு ஒப்பிட்டால் அது சரியாக பொருந்தும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் நாம் செய்த சில தீமையான காரியங்களினால் அல்ல. யோபு சொல்லுவதைப் போல ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு போகிறார், நிச்சயமாக என் மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் கூட அந்த அழுகி போன மாம்சத்திலிருந்து நான் அவரை காண்பேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே, நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளிலே வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 13:26 வாசியுங்கள். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். ஒருவேளை நான் சின்ன வயசுல செய்த எல்லா விதமான தீமையான காரியங்கள், பாவங்கள், அதன் மூலமாக எனக்கு இப்படி வருகிறதா என்கிற ஒரு கேள்வி கூட கேட்கலாம். சில சமயம் இந்த க்ரானிக் டிசீஸில் ஆகப்பட்டவங்க எனக்கு ஏன் இந்த நோய் வந்திருக்கிறது என்று சொல்லி கேட்பார்கள். அது எளிமையான விஷயம். மற்றவர்களை விட, அது உங்களை விட
நன்மை செய்யாமல் ஒழுவலை கர்த்தரை தேடாமல் இருக்கிற மனிதன் வேகமாக முன்னேறும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கலாம்? கர்த்தர் அவர்களை அதிகமாக நேசிக்கிறாரோ என்ற எண்ணம் கூட வரலாம். இது மனித இயல்பு. அப்படி நினைப்பதெல்லாம் எளிமையான விஷயங்கள். அதிலே கஷ்டப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் யோபுவை போல துன்பத்தில் இருக்கும் பொழுது நான் கர்த்தரை தவறாக சித்தரிக்கிற அந்த சூழ்நிலையிலே எனக்காக வாதாட, எனக்காக பரிந்து பேச, நான் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏன் வந்தது என்பதை விளக்கி என்னை புரிய வைக்க ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நல்ல பெயரை காப்பாற்ற நமக்கு ஒரு மீட்பர் தேவை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? சிலர் அப்படிதான் யோசிக்கிறாங்க, எந்த தப்புமே செய்யலையே, எந்த குற்றமுமே செய்யலையே, என்னுடைய பெயர் என்றைக்காவது ஒரு நாள் நிரூபிக்கப்படுமா? நிரூபிக்கப்படும். யாரால் நிரூபிக்கப்படும்? நம் மீட்பரால் நிரூபிக்கப்படும். அந்த மீட்பரனுடைய பெயர் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மை குற்றமற்றவர்கள் அல்லது நிரபராதிகள் என்று சொல்லி அழைப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அதாவது இந்த வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அந்த தேவநீதி பலிக்கும். அடுத்து சொல்லுகிறார், வித்தியாசமே இல்லை. என்ன வித்தியாசம் இல்லை? யூதன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வித்தியாசம் இல்லாமல் நம்மை நேசிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது பைபிளில் படிச்சுட்டு வேதாகமத்தை படித்து விட்டு வேதாகமத்தினுடைய சத்தியங்களை முழுமையுமாய் புரிந்து கொள்ளாமல் மக்கள் படும் கஷ்டங்களுக்கு இப்படிதான் காரணமாக இருக்கும் என்கிறதான ஒரு முடிவிற்கு வருகிற ஒரு வித்தியாசமான ஒரு இறையியல், தியாலஜி. அடுத்தது நமக்கு எதிராக நம்முடைய நண்பர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, ரெண்டாவது விஷயம். மூன்றாவது நாமே நமக்குள்ளாக நினைக்கிற சிந்தனைகள். இந்த மூன்று விஷயத்திற்கும் எதிராக இயேசு போராடி ஜெயிக்கிறவராய் மேற்கொள்ளுகிறவராய் இருந்து நமக்கு அந்த வெற்றியை தேடித்தருகிறார். துன்பப்படும் பொழுது சிலர் பைபிளில் சொல்ல பைபிளை காமிப்பாங்க, பார் வசனங்கள்லாம் இப்படி சொல்லுது, அதனால நீ துன்பப்படுற. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குற்றஞ்சாட்டுவார்கள். மூன்றாவதாக நம்முடைய எண்ணங்களே நம்மை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போய்விடும். நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அதில் வெற்றியை கொடுக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், இவர்களுடைய காரியங்களில் அவர்களுடைய வார்த்தைகளிலே இருக்கிறதான உண்மையில்லாத தன்மையிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். வேதாகமத்தை முழுமையுமாக புரிந்து கொள்ளாமல் ஒரு பகுதியை மட்டும் புரிந்து கொண்ட அந்த இறையியல் கருத்துக்களுக்கு எதிராகவும் ஆண்டவர் போராடி நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அப்படி கொடுத்த பொழுது நம்மை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக சேர்த்து கொண்டார். அப்படி என்று சொன்னால் அது உண்மை என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லி பவுல் கேட்கிறாரே. ரோமர் 8:32 வாசிக்க கேட்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அப்படி ஒப்புக் கொடுத்த அவர், அவருடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தவர் நம் எல்லாருக்காகவும் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் கொடுப்பார்.
குற்றம் சாட்டுபவர்களிலிருந்து நம்முடைய நல்ல பெயர் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு வழி என்ன? ஒரே வழிதான் இருக்கிறது, நீங்கள் சொல்ல வேண்டும், என் மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு அந்த அழுகி போன மாம்சத்திலிருந்து நான் அவரை காண்பேன். இப்ப இயேசுவினுடைய அன்பிலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோம் என்று யாராவது சொல்லுவார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும், எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 8:35 வசனங்களிலே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களையும் என்னையும் பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நமக்கு வருகிற உபத்திரவங்கள், வியாகுலமோ, வியாகுலங்கள், துன்பமோ, துன்பங்கள், பசியோ, பசி, நிர்வாணமோ, நிர்வாணம், நாசமோசமோ, நாசங்கள், மோசங்கள், பட்டயமோ, பட்டயங்கள், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. இப்படிப்பட்ட ஜெயத்தையும் வெற்றியும் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான ஒரு காரியமும் துன்பமும் இயேசுவினுடைய அன்பிலிருந்து நான் பிரிந்து போய்விட்டேன் என்பதனுடைய அடையாளங்கள் இல்லை. நாம் படுகிற பசி, பட்டினி, வறுமை, நிர்வாணம், நாசமோசம், வரும் காரியங்கள், அதிகாரங்கள், சூழ்நிலைகள், நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகள், வியாதிகள், எதுவாய் இருந்தாலும் மக்கள் சொல்வதை போல ஏதோவின் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாய் போய்விட்டானோ என்று இல்லை. நான் நீங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போகவில்லை. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். வெற்றி எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்கிறதான செய்தியை சொல்லி வெற்றி பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.